உங்க நட்சத்திரத்தின்படி 2022 எப்படி இருக்க போகுது? இந்த 10 நட்சத்திரத்திற்கு ராஜயோகம்தான். இந்த வானியல் மற்றும் ஜோதிடத்தின் 5 மிக முக்கியமான கூறுகளில் ஒன்றாக நட்சத்திரம் அல்லது விண்மீன் கருதப்படுகிறது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நட்சத்திரங்களின் இடம் மற்றும் இயக்கத்தின் அடிப்படையில் உங்கள் எதிர்காலத்தில் என்ன காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதன் சொந்த குண அதிசயங்கள், குறியீட்டு வடிவம் மற்றும் விலங்கு, ஆளும் கிரகம், நோக்கம் மற்றும் பல உள்ளன. இந்த நட்சத்திரங்களுக்கு ஒருவருடைய வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி உண்டு. 2022 வருடம் உங்கள் பிறந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் கேதுவின் ராசியின் அதிபதி. நட்சத்திர ஜோதிடம் 2022 ஆண்டின் ஆரம்பம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொந்தரவாக இருக்கும் என்று கூறுகிறது. இருந்தாலும் பிப்ரவரி 14 முதல் மே வரை குழந்தை தொடர்பான விஷயங்களுக்கு இது நல்லது என்பதை நிரூபிக்கும். மேலும் ஒரு குழந்தையை எதிர்பார்க்கும் நபர் அதே பாக்கியத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளன. செப்டம்பர் 26 முதல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். இந்த நேரத்தில் வெளிநாட்டு பயணமும் சாத்தியம். அடுத்ததாக பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் குருவின் ஆட்சியின் கீழ் வருகிறது. நட்சத்திர 2022 ஜோதிடத்தின் படி மார்ச் முதல் வேலை துறையில் முன்னேற்றம் மற்றும் புதிய வேலைகள், அதிக வாய்ப்புகள் உள்ளன. தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். இந்நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி எச்சரிக்கையாக இருக்கவும். முக்கியமான விஷயங்களுக்கு அல்லது முக்கியமான விஷயங்களுக்கு பணம் செலவழிக்கும் முன்பு வீட்டின் பெரியவர்களை ஆலோசிக்கவும். நவம்பர் முதல் ஆண்டின் இறுதி வரை உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், எனவே எச்சரிக்கையாக இருக்கவும். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம். இந்நட்சத்திரம் சூரியனால் ஆளப்படுகிறது. உங்கள் பிறந்த ராசி கிருத்திகை நட்சத்திரமாக இருப்பதால் இந்த வருடம் எந்த குடும்ப உறுப்பினர் உடனும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. பிப்ரவரி மாதத்தின் கடைசி கட்டத்திலிருந்து இழந்த அல்லது உங்களிடமிருந்து பிரிந்த ஒன்றை நீங்கள் காணலாம். நட்சத்திரா 2022 ஜாதகத்தின்படி இந்நேரத்தில் நீங்கள் காதலிலும் விழலாம். மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும், இல்லையென்றால் அது உங்கள் முடிவுகளை குழப்பிவிடும். பிப்ரவரி 19 முதல் ஏப்ரல் 11 வரை உங்கள் கோபத்தை கண்காணிக்கவும். இந்நேரம் வணிகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கும். இந்நேரத்தில் மன அழுத்தமும் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். 2022 நட்சத்திரத்தின் ஜாதகத்தின்படி இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கும். பிப்ரவரி 11 முதல் ஏப்ரல் நடுப்பகுதி வரை பணித்துறையில் அதிகாரிகளின் வெற்றி மற்றும் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். ஜூன் 16 முதல் ஆகஸ்ட் வரை உங்களுடைய வாழ்க்கை துணையின் கூட்டுறவோடு வணிகத்தில் லாபம் ஈட்ட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மிருக சீரிஷம். மிருக சீரிஷ நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். 2022 நட்சத்திர ஜாதகத்தின்படி 2022 ஆண்டின் ஆரம்பம் உங்கள் பொருளாதார நிலைக்கு நல்லது. ஜனவரி நடுப்பகுதியிலிருந்து மார்ச் வரை தொழில் மாற்றம் ஏற்பட நல்ல வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் அன்பில் நம்பிக்கை வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். செப்டம்பர் 16 முதல் நவம்பர் 9 வரை பயணம் செய்வதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையின் பார்வையில் நல்ல யோகம் உண்டு. அடுத்ததாக திருவாதிரை. இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக ராது கருதப்படுகிறார். ஜனவரி 17 முதல் மார்ச் வரை பூர்வீக வாசிகளுக்கு செல்வ பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். மார்பு வலி அல்லது வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். யாரிடமும் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அடுத்ததாக புனர்பூசம். புனர்பூசம் நட்சத்திரம் குரு மற்றும் அதன் ராசியான மிதுனம் மற்றும் கடகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. ஆண்டின் தொடக்க மாசத்தில் சொந்தக்காரர்கள் சிலர்
ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். பிப்ரவரி 11 முதல் ஜூன் வரை நீங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் பொருளாதார நன்மைகளை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கை சாதகமாக இருக்கும். ஜூலை 14 முதல் உங்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதோடு தொடரும் நோயிலிருந்தும் விடுபடலாம். அடுத்ததாக பூசம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி மற்றும் ராசி கடகம் ஆகும். 2022 நட்சத்திர ஜாதக கணிப்புகளின்படி ஆண்டின் ஆரம்பம் காதலர்களுக்கு சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 17 முதல் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் செயல்பாட்டிற்கு வந்து அனைத்தும் சீராக நடக்கும். உங்கள் நிதிநிலை மேம்படும். மேலும் எதிர்பாராத இடங்களிலிருந்து பண பலன்களை பெறலாம். ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக ஆயில்யம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன் கிரகம், அதன் ராசி கடகம். ஆண்டின் தொடக்கத்தில் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும். இந்த ராசி அடையாளத்தின் சொந்தக்காரர்கள் இரகசிய ஆதாரங்களில் இருந்தும் பயனடையலாம். ஜூன் முதல் செப்டம்பர் வரை குடும்பத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இருந்தாலும் உங்கள் பணியிடத்தில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்ததாக மகம். இந்த நட்சத்திரம் புதன் கிரகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. மேலும் அதன் ராசி சிம்மமாகும். இந்த நட்சத்திரத்தின்படி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நன்றாக இருக்கும். ஆண்டின் ஆரம்பத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பீர்கள். மேலும் உயர் அதிகாரிகள் உடனான உறவுகள் மேம்படும். இருந்தாலும் ஜூன் 11 முதல் திருமண முரண்பாடுகளுக்கு விவேகமான நபரின் ஆலோசனையை பெற முயற்சிக்கவும். உங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். செப்டம்பரில் இருந்து இடமாற்ற மன அழுத்தத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். முடிந்தவரை அமைதியாக இருங்கள். அடுத்ததாக பூரம். இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன். ஆண்டின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். பிப்ரவரி நடுப்பகுதியில் இருந்து நீங்கள் வேலை வாழ்க்கையில் மாற்றங்களை கவனிப்பீர்கள். மேலும் நீங்கள் நிதி நன்மைகளை பெறுவீர்கள். நட்சத்திரத்தின் அடிப்படையில் 2022 கணிக்கப்பட்டுள்ளபடி உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. அடுத்ததாக உத்திரம். இந்த நட்சத்திரம் சூரியன் கிரகத்தால் ஆளப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட ஜாதகம் இந்த ராசி அறிகுறிகளின் சொந்தக்காரர்கள் ஆண்டு முழுவதும் தங்கள் முதலாளி மற்றும் மூத்தவர்களுடன் நல்ல உறவை பேண அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த வருடம் உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும். மாணவர்களுக்கு ஆண்டின் கடைசி காலம் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக அஸ்தம். அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். உங்களின் பொருளாதார நிலையை பொறுத்தவரை இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். பிப்ரவரி நடுப்பகுதியிலிருந்து நீங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பணித்துறையிலும் செழிப்புடன் இருப்பீர்கள். உங்கள் கனவுகள் பல நனவாகும் நேரம் இது. உங்கள் அன்புக்குரியவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவும் உணர்வீர். செப்டம்பர் 13 முதல் உங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோடு பிரச்சனை ஏற்படும். நீங்கள் வருடம் முழுவதும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவீர். அதனால் நீங்கள் சிறிய விஷயங்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அடுத்ததாக சித்திரை. சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். நட்சத்திரத்தின் ஜாதகம் 2022 படி இவர்களுக்கு ஜூன் மாதம் தொழில் ரீதியாக மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு புதிய திட்டம் பயனுள்ளதாக இருக்கும். பிப்ரவரி முதல் மே வரை உங்களுக்கு அன்பானவர்களிடமிருந்து அபரிமிதமான ஒத்துழைப்பு கிடைக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் அதிக கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறீர். காதல் வாழ்க்கை மற்றும் நிதி என்று வரும்போது இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. 2022 கணிப்புப்படி உங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் செயல்படும். ஆனால் இந்த ஆண்டு பணியிடத்தில் திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். ஜூன் 11 உங்கள் வாழ்க்கையில் புதிய அன்பின் தொடக்கத்தை குறிக்கும். நீங்கள் ஆண்டு முழுவதும் உங்கள் தந்தையால் வலுவாக நேசிக்கப்படுவீர்கள், ஆதரிக்கப்படுவீர்கள். மேலும் உங்கள் தந்தையின் வணிகம் செழிக்கும். செப்டம்பர் கடைசி கட்டம் வரை திருமண வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் மேம்படும். அடுத்ததாக விசாகம். விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். ஆண்டின் தொடக்கத்தில் முக்கியமான எதிலும் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பு கூடுதல் கவனமாக இருக்கவும், இருமுறை யோசிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள்.
ஜூன் 19 பிறகு உங்களின் பணித்துறையில் அதிகாரிகள் மற்றும் மூத்தவர்களின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையிடமிருந்து நீங்கள் பெரும் ஆதரவை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு ஜூலை தொடக்கம் சாதகமாக இருக்கும். அடுத்ததாக அனுஷம். அனுஷ நட்சத்திரத்தின் அதிபதி சனி. வருடத்தின் தொடக்கத்திலிருந்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள். பிப்ரவரியிலிருந்து உங்கள் மனைவியிடமிருந்து அளவிட முடியாத ஆதரவை பெறுவீர்கள். ஆகஸ்டின் நடுப்பகுதிக்கு பிறகு சில சுபகாரியங்கள் நடைபெறலாம். கர்ப்பப்பை, வாய் போன்ற உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள அதிக வாய்ப்புகள் இருப்பதால் ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை. அடுத்ததாக கேட்டை. கேட்டை நட்சத்திரம் புதன் கிரகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் பணிக்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். பிப்ரவரி முதல் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு. உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் வேறுபாடுகளையும் சச்சரவுகளையும் சந்திக்க நேரிடும். வங்கித்துறையில் பணிபுரிபவர்கள் முன்னேற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகளால் பெரும்பாலும் பயனடைவார்கள். அடுத்ததாக மூலம் நட்சத்திரம். மூல நட்சத்திரம் கேது கிரகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த வருடம் இந்த ராசியின் சொந்தக்காரர்கள் தங்கள் பணித்துறையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஜனவரி நடுப்பகுதியிலிருந்து மார்ச் வரை தொழில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்கள் அன்பில் நம்பிக்கை வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். செப்டம்பர் 16 முதல் நவம்பர் 9 வரை எந்த ஒரு பயணத்தையும் மேற்கொள்வதை தவிர்க்கவும். அடுத்ததாக பூராடம். பூராட நட்சத்திரத்தின் குருவால் ஆளப்படுகிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே சாதகம். ஜனவரி 14 பிறகு உங்கள் காதல் வாழ்க்கை செழிக்கும். உங்கள் காதலிடமிருந்து சிந்தனை மிக்க பரிசை பெறுவீர். பிப்ரவரி 13 முதல் ஜூன் 18 வரையிலான காலம் நிதி விஷயங்களில் பலனளிக்கும். நீங்கள் இழந்த பணத்தையும் புதுப்பிக்கலாம். நீங்கள் குடல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்ததாக உத்திராடம். உத்திராடம் நட்சத்திரம் சூரியனால் இயக்கப்படுகிறது. இந்த வருடம் மார்ச் 11 முதல் உங்கள் அதிகாரிகளிடமிருந்து பணித்துறையில் அபரிமிதமான ஒத்துழைப்பை பெறுவீர். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஜூன் மாதம் முதல் சர்ச்சைக்குரிய சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புண்டு. இந்நேரத்தில் உங்கள் பெற்றோர் மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். உங்களின் பொருளாதார நிலை மேம்படலாம். செல்வம் அதிகரிக்கும். பல் தொடர்பான பிரச்சனைகள் வர காரணம் அதிகமாக இருக்கலாம். அதனால் அதை பற்றி அலட்சியம் காட்ட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அடுத்ததாக திருவோணம். திருவோணம் நட்சத்திரம் சந்திரனால் நிர்வகிக்கப்படுகிறது. வருடத்தின் தொடக்கத்தில் நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த பயணங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஜூன் 13 பிறகு உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு உங்கள் தாயிடம் ஆலோசனை பெறவும். அடுத்ததாக அவிட்டம். இந்த அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும். நட்சத்திர பலன் 2022 படி இந்த வருடம் நீங்கள் நல்ல செய்திகளை கேட்கலாம். அரசு வேலைகளுக்கு முயற்சிக்கும் பூர்வீக வாசிகளுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏப்ரல் மாதத்தில் உங்கள் பணித்துறையில் நீங்கள் சிறந்த வெற்றியை பெறுவீர்கள். மே 11 பிறகு நிலம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களை பெறலாம். அடுத்ததாக சதயம். சதயம் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. பிப்ரவரி 17 முதல் ஏப்ரல் வரை வெளிநாட்டு தொடர்பான வேலை வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டக்கூடும் என்று நட்சத்திர ஜாதகம் 2022 கூறுகிறது. இருப்பினும் ஜூலை நடுப்பகுதியில் இந்த ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படலாம். பேசுவதற்கு முன்பு யோசிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நீங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஆகையால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்ததாக பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவால் நிர்வகிக்கப்படுகிறது. ஜனவரி 17 முதல் ஏப்ரல் வரை வேலைத்துறையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் மோதல்கள் இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு உங்கள் திருமண வாழ்க்கை கடினமான காலத்தை கடக்கக்கூடும். நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பணத்தை முதலீடு செய்து அதிலிருந்து பலன்களை பெறலாம். அடுத்ததாக உத்திரட்டாதி. சனி பகவான் இந்த நட்சத்திரத்தை ஆளுகிறார். நட்சத்திர ஜோதிடத்தின் அடிப்படையில் 2022
இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது. மே 15 பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை காண்பீர்கள். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரத்தில் நீங்கள் வேலை மாற்றத்தை காணலாம். இந்த ராசி அடையாளத்தின் மாணவர்களுக்கு சாதகமான நேரம். ஏப்ரல் 18 முதல் தொடங்கும். அங்கு அவர்கள் விருதுகள் மற்றும் பாராட்டுகளை பெறலாம். உங்கள் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் மற்றும் வாழ்க்கை துணைவர்களிடையே முழு ஒத்துழைப்பும் இருக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் விரல்களில் சில வகையான ஒவ்வாமை இருக்கலாம், எனவே கவனமாக இருங்கள். அடுத்ததாக ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரம் புதன் கிரகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளன என்பதை வெளிப்படுத்துகிறது. இருந்தாலும் மார்ச் மற்றும் ஆகஸ்ட் இடையே சில மோதல்கள் இருக்கலாம். செப்டம்பர் 22 முதல் நீங்கள் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது, ஆனால் நீங்கள் மருத்துவ உதவியை நாட வேண்டும். இந்த வருடம் காது, மூக்கு மற்றும் தொண்டைக்கு சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நேரம் காதலர்களுக்கு நன்றாக இருக்கும், ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் தொடர்ந்து ஆதரவை பெறுவார்கள். உங்களுடைய நிதானத்தை கண்காணிப்பது நல்லது.